ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்போ எப்படி ஜிஏடி ஜாம் வெர்பல் எபிலிட்டியை கிராக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது என்னுடைய அஃபீஷியல் பிளாக். இந்த பிளாகில் நான் நிறைய பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்பல் எபிலிட்டி ஜாம், அதாவது ஜஸ்ட் அ மினிட் குரூப் டிஸ்கஷன் பற்றி தான் ஃபுல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யங் ஜாப் சீக்கராக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்கூல் அப்போ உங்கள் மதர் டங்கில் படிச்சிங்க, அதாவது உதாரணமாக நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க, மலையாள மீடியமில் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்னு வரும்போது இங்கிலீஷ் பேச கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்காக தான் வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு திங்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு திங் ப்ராக்டிஸ் வேணும், இன்னொரு திங் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன்ல நான் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைட் போட்டிருக்கேன் எப்படி படிக்கலாம்னு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏன் பிளேஸ்மெண்ட் அப்போ வெர்பல் எபிலிட்டி முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஸ்கூல் டேஸில் படித்த இங்கிலீஷ் பேப்பர் மாதிரி தான், ஜஸ்ட் என்ட்ரி லெவல் மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, இந்த மாதிரியான இங்கிலீஷ் லெவல் தெரிஞ்சிருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதை வைப்பாங்க. காலேஜுங்கிறனால, அதாவது பிளேஸ்மெண்ட்டு ஜாப்புங்கிறனால கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லெவலில் இந்த மாதிரியான டெஸ்ட் இருக்கும். ஸோ ஏன் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட்லி ஃபாரின் கம்பெனியோட லிங்க் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வேர்ல்ட் வைடில் காமனாக பேசுகிற லாங்குவேஜ் ஐடின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் இருக்குது. அதனால தான் இப்போது என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போயுமே வெர்பல் எபிலிட்டி படிக்கும்போது பேசிக்லேருந்தே படிங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர். ஸோ பயப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாகவே படிச்சிடலாம். இப்போ நான் ஈஸி டு மீடியம் லெவல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங்ஸ் பாருங்கள், மீனிங்ஸ், ஆப்போசிட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன். அது ஏங்கிறது நான் பிஹைண்ட் சொல்கிறேன். பின்ன கிராமர், வெர்பல் லீசனிங், கரெக்ட் சென்டர்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா அதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, ஈஸியாகவும் மார்க் எடுத்துடலாம். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க, டைரக்ட் இன்டைரக்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது ஏதி அண்ட் பின்ன வேர்பு, இந்த மாதிரிலாம் ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டென்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பேச்சு வழக்குலையும் சரி, பிளேஸ்மெண்ட் அப்பவும் சரி, எப்பயுமே ஹரிபரியாக படிக்காதுங்க, நிறுத்தி நிதானமாக படிங்க. இது மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது கிடையாது, ரியலாக நீங்கள் பேசி பழகணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரம் இங்கிலீஷில் பேசியோ பழகியோ எழுதியோ நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், போக போக ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ எப்பயுமே பேசிக்லேருந்தே படிக்க ஆரம்பிங்க. எடுத்தோன்னே டைரெக்டாக போயிட வேணாம், பாட்காஸ்ட் லிசன் பண்ணுங்கள். பாட்காஸ்ட்னால் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் வரும், இங்கிலீஷில் இருக்கிற ஆடியோவை லிசன் பண்ணி உங்களால் அந்த அர்த்தங்களை புரிய முடியுதாங்கிறத பாருங்கள், எழுதி பாருங்கள். இந்த ரவுண்டை, இந்த பர்டிகுலர் வெர்பல் எபிலிட்டியை நீங்கள் தமிழ் மீடியம்லேருந்து படித்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இது பாஸ் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ தேர்ட் இயரில் இருக்கீங்கனாலும் நோ ப்ராப்ளம். லாக்டவுன் டைமில் நிறைய டைம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே இங்கிலீஷ்லேயே வீடியோ பார்க்காதீங்க, மதர் டங்க்லேருந்து இங்கிலீஷ் இதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக போங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் எ மினிட் பற்றி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போது உங்களோட ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது ஆப்டிடியூட், வெர்பல், லாஜிக்கல் ரீசனிங்லாம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு ஜாம் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் அப்போவே உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி 1 நிமிஷத்துக்குள்ளே பேச சொல்லுவாங்க. நீங்கள் அப்போம்போது தடுமாறாமல் கான்ஃபிடென்ட்டாக பேசணும். ஜாம் பொறுத்தவரை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினாவே 90% ஆஃப் த சக்ஸஸ் வந்துட்டு உங்கள் கையில் தான். அதுக்கப்புறம் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசி முடிக்கணும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த ஹெச்ஆரோ இல்லை ரெக்ரூட்டரோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் பற்றி எடுத்து உங்களை 1 நிமிஷத்துக்குள்ளே பேச சொல்லுவாங்க.
அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க, நீங்கள் பேசும்போது ஐ கான்டாக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நெளிஞ்சிட்டு வால் பார்த்துட்டு சேர் பார்த்துட்டுலாம் இருக்க வேணாம், தெளிவாக பார்த்து போஸ்டர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் டிஸ்கஷன் பற்றி பார்க்கலாம். குரூப் டிஸ்கஷனுங்கிறது வந்துட்டு உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு மாஸ் எலிமினேஷன் ரவுண்ட். இப்போ உதாரணமாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், 12 பேர் நாங்கள் ஜிடி ரூம்குள்ளே போனோம், ஆனால் 12 பேரில் மினிமம் 1 பேர் மேக்ஸிமம் 3 பேர் தான் அவங்க எடுத்தாங்க. அப்போ ரேஷியோ பார்த்துக்கோங்க 1:3 தான் இருக்குது. ஏன் இதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல ஒரு பதற்றம், இல்லை வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் கூட கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேசியிருப்பாங்க, இல்லாட்டி பேசாமலே பயந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க, இல்லை பேசியும் என்ன பேசணும்னு தெரியாமல் சும்மா வளரி வைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிடி பொறுத்தவரையும் என்ன பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் 3 பேர் முக்கியமான பங்கு வகிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியேட்டர், யாரை ஜிடியை தொடங்குறாங்க, யாரை ஜிடியை வழி நடத்துகிறாங்க, கடைசியில் யார் அந்த குரூப் டிஸ்கஷனை கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள், அதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணணும்னு ஆசை, பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் பெட்டர் இனிஷியேட் பண்ணாமல் இருக்குங்க. மற்றதை நீங்கள் பார்த்து பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஆன்லைன் மோட் ஆஃப்லைன் மோடுங்கிறது வரலாம். அதாவது எக்ஸாம் ஆஃப்லைன் மோட்னா நீங்கள் வந்துட்டு அந்த வேர்பல் எபிலிட்டிங்கிறத பொறுத்தவரையும் க்வெஸ்சன் ஆகும், நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க்ஸ் பண்ணுவீங்க. ஜாம் ஜிடிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெக்யூட்டர் மானிட்டர் பண்ணுவாங்க. இதே ஆன்லைன் மோடுங்கிறபோது உங்கள் வெப்கேமும் மைக்கும் ஆனில் இருக்கும், நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட் எடுப்பீங்க. ஜாம் ஜிடி பொறுத்தவரையும் நீங்கள் ஜூம் மீட்டிங்லேயோ இல்லை அவங்களோட அஃபிஷியல் மீட்டிங் லிங்க்லேயோ தான் எடுப்பீங்க, எல்லாமே வர்ச்சுவலாக தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் மோடப்போ எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணிடாதீங்க, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பெஸ்ட் வெப்சைட்ஸ் பார்க்கலாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ வெர்பல் எபிலிட்டி பொறுத்தவரையும் இந்தியா பிக்ஸ், ஃபேஸ்பேக், ஃப்ரெஷர்ஸ் நவ், ஜாவா பாயிண்ட், ஜிடிங்கிறதப்போ எல்ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட் சீரீஸ் நான் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்தராக அந்த வெப்சைட்ஸ்க்கே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது உங்களுக்கு இந்தியா பிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி ரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோல்டர் வைஸ் இருக்கிறனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ப்ரெப். இதுவுமே வந்துட்டு வெர்பல் எபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ வெப்சைட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் ஃபோல்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இங்கே ஒவ்வொரு க்வெஸ்சனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நவ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், வெர்பல் எபிலிட்டி, பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக கேள்விப்படுற உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனும் இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஜாவா பாயிண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்தராக படிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெப்சைட் பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டஃப் ஃப்ளப். இதில் பார்த்தீங்கன்னா ஜாம் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜாம் அப்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, உதாரணமாக பயப்படக்கூடாது, அப்புறம் அன்வான்டாக திமிராக பேசக்கூடாது, அமைதியாகவே இருக்கக்கூடாது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் இருக்கிறப்போ நீங்கள் இந்த போய் பார்க்கலாம். என்னோடய பிளாகில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட நேம் தெளிவாக கொடுத்துருப்பேன். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாமோட ட்ரைனிங் வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ப்ளஸ் டாபிக்ஸ் கொடுத்து அதுக்கான பாயிண்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், கெட்டிங் பப்ளிஷ்ட், ஃபேவரட் ஃபுட், செகண்ட் சான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜாம் டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கான பேராகிராஃபையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு 220 ஜாம் டாபிக்ஸ் இருக்குது, டாபிக்ஸ் ப்ளஸ் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு க்வெஸ்சன் போட்டு பர்க்ஸ் ஆஃப் பீயிங் அ குட் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு போட்டு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில் கொடுக்கலாம் அப்படின்னும் அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்ஸ் பிஸ். ஸோ இது வந்துட்டு ஜிடிக்கானது. ஸோ ஜிடிங்கில் வந்துட்டு என்ன மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், உதாரணம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன சென்டென்ஸ், இல்லை நீங்கள் மற்றவங்க சொல்கிற ஒரு கருத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பொலைட்டாக சொல்லலாம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிடியோட ஐடியாஸ். இப்போ ஜிடின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு டாபிக் வேணும், ஸோ அது என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோவிட் பற்றி கேட்கலாம், தேர்ட் வேவ் பற்றி கேட்கலாம், ஆன்லைன் எக்ஸாம் பற்றி கேட்கலாம், இந்த மாதிரி ரேண்டம் டாபிக்ஸ் பற்றி கேட்கலாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ், பிளேஸ்மெண்ட் டிப்ஸ்க்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.